அவரோட துணைவியார் அவங்கள எந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து செங்கோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தீட்டுன்ற அடிப்படையில் தான் சொல்கிறாங்க. கணவனை இழந்து வருவாங்கன்னா தீட்டு அப்படின்னு. மதுரை மீனாட்சின்றதே வந்து பெண்கள் அதிகாரத்தின் அடையாளம் தான் மீனாட்சி ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் அதிகாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து பெண்களை இப்படி இழிவாக நடத்துறது அப்படின்ற முறையை வந்து எப்படி நாம் ஏற்க முடியும்? கோபம் தான் பார்ப்பனர்கள் வந்து மறைமுகமாக வழக்கு போட வந்து வைக்குது. அதை தமிழ் சமூகம் ஒருபோதும் வந்து அனுமதிக்காது. இதை வச்சு சித்திரை திருவிழாவில் வந்து குழப்பம் பண்ணணும் அப்படின்றதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஆமாம், சித்திரை திருவிழாவில் வந்து குழப்படி பண்ணி சிக்கலை உண்டு பண்ணணும். இப்போ இந்த விஷயத்தை நம்ம கேள்வி எழுப்பினாத்தான் இவங்க கொட்டம் வந்து அடங்கும் அப்படின்றது தான். அவங்க இந்த கோயிலுக்கு 1963 மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்து அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணவங்களே அவங்க கொடுக்கணும். அதே போல் சபரிமலைக்கு வந்து அந்த ஐயப்பன் சிலையை செஞ்சு கொடுத்தவங்க அவங்க. மூன்று தலைமுறையாக இன்றைக்கி வந்து கச்சாரன்சி கோயில்கள்லாம் ஓரளவு நிர்வாகம் பண்ணி எல்லோரும் இங்கே வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே போக முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் பிடிஆரோட, இப்போ இருக்க பிடிஆரோட தாத்தா, பிடிஆரோட அப்பா பழனிவேல் தியாகராஜனோட. பிடிஆரின் தாயார் ருக்மணி தியாகராஜன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் முதல் பெண் திரௌபதி முர்மு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர், அதே போல் கைம்பெண் என்றதுனால வந்து உடன்கட்டை ஏறுறது. அதை வந்து இன்றைக்கி அந்த பழக்கம் வந்து இந்து மதத்தோட ஒரு மரபு, நான் அதை பின்பற்றணும், நான் உடன்கட்டை ஏறணும்னா இன்றைக்கி அரசாங்கம் அனுமதிக்குமா, சட்டம் அனுமதிக்குமா? செய்ய முடியாது. குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறது எங்கள் மரபு, அதை நாங்கள் வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி புடி ஜெயிலில் போட்டுருவாங்க. மூணாவது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் முக்கியமானது, அதாவது ஆகமத்தில் இருந்தாலும் இல்லை வந்து புராணங்களில் இருந்தாலும் அரசியல் சட்டம் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பெண் என்பதற்காக, கணவனை இழந்தவர் என்பதற்காக அவங்கள பாகுபடுத்த முடியுமா? இந்த அடிப்படையில் தான் நீதிபதி வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. இந்த பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு மரபுக்கு வந்து இழுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம்னா நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போடுவாங்க. இதுக்கு இந்த சிவாச்சாரிகள் பட்டர்கள் வந்து எப்படி பின்னால் இருப்பாங்க அப்படின்றதா எனக்கு வந்து பயங்கர ஆத்திரம் கோபம் வந்து வருது. சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக மதுரை சித்திரை திருவிழா நெருங்கி போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு திருக்கல்யாணம், நேற்றைக்கு முதலாக தான் செங்கோல் வழங்கும் விழா அறங்காவல் குழுத்தலையாக பிடிஆரோட அம்மா வழங்க இருந்தது. அதுக்கு வந்து விதவை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. அது வழக்கு விசாரணை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. உண்மையிலே என்ன நடந்தது, விதவை வாங்கக்கூடாதா, ஆக முடியல அப்படி இருக்கான்னு கேள்விலாம் கேட்டிருக்காங்க. அதாவது தினகரன் என்பவர் மதுரை உயர் நீதிமன்றத்தில், அதாவது இந்த திருக்கல்யாணத்துக்கு முத நாள் செங்கோல் அதிகாரத்தை மாற்றுவது என்ற அடிப்படையில் செங்கோல் வழங்குற ஒரு வழக்கம் வந்து கோயில் திருவிழாவில் வந்து இருக்குது, மதுரை சித்திரை திருவிழா. அதில் வந்து அந்த செங்கோல் வழங்குற நிகழ்வு, செங்கோலை வாங்கிறது அறங்காவலர் குழுவின் தலைவர் தான் செங்கோலை வந்து வாங்குறாங்க. அடுத்து கூட வந்து அறநிலையத்துறை அதிகாரி, இப்போ அறங்காவலர் குழுவின் தலைவராக அமைச்சர் பிடிஆர் அவர்களின் தாயார் ருக்மணி தியாகராஜன் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அங்கே ஹெச்ஆர்என்சி ஜேசியா வந்து கிருஷ்ணன் ஒருவர் வந்து ஒரு வழக்கறிஞராக இருந்து அவர் வந்து ஜேசியா வந்து இருக்கிறார். இதில் பிடிஆரின் தாயார் அவர்கள் கணவனை இழந்தவர் கைம்பெண், அதே போல் கிருஷ்ணன் வந்து திருமணம் ஆகாதவர், இவங்க ரெண்டு பேரும் வந்து இதை வாங்கக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த வழக்கு வந்து தினகரன்றவர் தாக்கல் பண்ணியிருக்காரு. அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து 16/4/2024 மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதி திரு சி சரவணன் அவர்கள் வந்து அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. வழக்கில் இவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த வழக்கை பொறுத்து எனக்கு நேரடியாக வந்து அந்த தினகரன்றவர் வழக்கு போட்ட மாதிரி எனக்கு தெரியல.
மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பட்டர்கள், அதாவது சிவாச்சாரியார்கள், அங்கே பூஜை செய்கிற அர்ச்சகர்கள் இருக்காங்கள, அவங்க தான் வந்து வழக்க வேறு நபர்களை வச்சு போட்டிருக்கிறாங்க அப்படின்ற சந்தேகம் தான் இதில் இருக்குது. ஏன்னா அவங்க தான் செங்கோல் வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் போட்டிருக்காங்க. ஓ, அப்போ சந்தேகம் இயல்பு வருது. ஆமாம், அதாவது அதில் வந்து செங்கோலை வந்து யார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னா விக்ரபாண்டி பட்டர் ஃபேமிலி, அதாவது சதாசிவ பட்டர் என்ற விக்ரபாண்டி பட்டர் ஃபேமிலிகிட்ட வந்து தான் இதை வந்து கொடுக்கணும். 19/4/2024 நடைபெற அந்த பட்டாபிஷேக நிகழ்வில் செங்கோலை கொடுக்கறது வந்து விக்ரபாண்டி பட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து அவங்க வந்து வழக்கு போடுறாங்க. வழக்குக்கு ஆதாரமாக வந்து சீத்தள குறிப்பேடு, சீத்தள புத்தகம், இந்த ரெண்டு விஷயத்தை வந்து முன் வச்சு அவங்க வந்து வழக்கு போடுறாங்க. இதில் வந்து இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, அந்த சீத்தள குறிப்பேட்டில் இப்படி தான் இருக்குது, இதுதான் கோயிலோட பழக்கம் வழக்க மரபு, அதனால் கணவனை இழந்த பெண் வந்து இந்த செங்கோலை பெறக்கூடாது என்று ஆகம விதி சொல்கிறது, சீத்தள குறிப்பேடு சொல்லுது அப்படின்னு அவங்க வந்து வழக்கு போட்டிருக்கிறாங்க. இப்போ அந்த வழக்கு வந்து, இந்த வழக்கு இவங்க பின்னணியில் இருப்பாங்க அப்படின்றதுக்காக தான் அவங்ககிட்ட வாங்கணும்னு சொல்கிற நிகழ்வு வந்து நான் அதில் பெட்டிஷனில் இருக்குது அது சொன்னேன். ஒன்று, ரெண்டாவது எனக்கு முதல் என்ன கோபம்னா, தமிழ்நாட்டில் இப்படி ஒரு வழக்கை வந்து எப்படி போட முடியும்? நம்ம கணவனை இழந்த பெண்களில் வந்து எப்படி இங்கே மதிப்பாக வந்து தமிழ் சமூகத்தில் பார்க்குறோம் இல்லைங்களா? அது விதவைன்ற வார்த்தை கூட தமிழில் வந்து கிடையாது, அந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லி கலைஞர் வந்து கைம்பன்ற வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் சரிங்களா? அப்படி இன்றைக்கி வந்து கணவனை இழந்த பெண்கள் யாருமே பழைய மாதிரி வெள்ளை சேலை கட்டிக்கிட்டு பொட்டு பூ வைக்காமல் அப்படி இருக்கிறதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி எல்லா பெண்களை போல அவங்க வழக்கமாக இருக்கிறாங்க. அப்படி ஒரு மரபு ஏற்கனவே பார்ப்பனியும் தமிழ் பெண்கள் அப்படி ஆக்கி வச்சிருந்துச்சு, கணவனையிலேருந்தால் மொட்டை அடித்து வெள்ளை சேலை கட்டி மூளையில் உட்கார வச்சுருது அப்படின்ற மரபை தந்தை பெரியார் இன்னும் பல முற்போக்காளர்கள் போராடி மாற்றி இன்றைக்கி இப்போ கணவனை இழந்த பெண்களும் எல்லாருக்கும் சமமாக வந்து எல்லா நிகழ்வுகளில் பங்கேற்கிறது அப்படின்ற முறை வந்து இன்றைக்கி ஒரு முற்போக்கான ஒரு விஷயம் தமிழ் சமூகத்தில் முகிழ்த்து வந்து இன்றைக்கி அது வந்து சமூகத்தின் இயல்பாக மாற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழலில், பழைய மரபுக்கு வந்து இவங்க வந்து பெண்களை இழிவுபடுத்துகிற ஒரு மரபுக்கு வந்து இழுக்கிறதுக்கு எவ்வளோ தைரியம் தான் நீதிமன்றத்தில் வந்து கேஸ் போடுவாங்க, இதுக்கு இந்த சிவாச்சாரிகள் பட்டர்கள் வந்து எப்படி பின்னால் இருப்பாங்க அப்படின்றதா எனக்கு வந்து பயங்கர ஆத்திரம் கோபம் வந்து வருது. இது பெரிய அளவில் வந்து திமுக உட்பட பலரும் பெரிய அளவில் எதிர்வினை ஆற்றாது எனக்கு ஒரு வருத்தம். ஏதோ பிடிஆரோட தனிப்பட்ட பிரச்சனை போல் இதை வந்து சொல்கிறது அப்படின்றது வந்து நியாயமான விஷயம் கிடையாது, சரியான விஷயம் கிடையாது. தமிழ் சமூகமும் தமிழ் சமூகம் கொந்தளித்து எதிர்வினையை வந்து ஆற்றிருக்கணும், அப்போ அது சரியாக வந்திருக்கும். முதற்கட்டமாக என் ஆதங்கத்தை வந்து பதிவு செஞ்சுட்டு வழக்குள்ளே நான் வந்து வரேன். ஓகே ஓகே. வழக்கை பொறுத்து வந்து சீத்தள புராணம் அப்படின்றத அதில் வந்து சொல்கிறாங்க. அதில் ரெண்டு நாயக்க மன்னர்கள், அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லாத போது பெண் அரசி வந்து இங்கே ஆண்டபோது யார் வந்து செங்கோலை வாங்கிறது, செங்கோல்ன்றது எப்படி ஒரு மரபாக இருந்திருக்குன்னா, ஒரு ஆட்சியிலேருந்து ஆட்சியை வந்து அதிகாரத்தை வந்து இன்னொருத்தர் கடத்துறது. இப்போ இங்கே வந்து பாண்டிய மன்னர் இருக்கான், இப்போ சோழ மன்னன் படையெடுத்து வரான், ஜெயிச்சிட்டான்னு வைங்க, அவன் கையில் செங்கோலை அந்த தலைமை மதகுரு வந்து சோழ மன்னன்கிட்ட கொடுப்பாரு. பாண்டிய மன்னன் அங்கே ஜெயிச்சு போயிட்டான்னா அவங்க கையில் செங்கோலை கொடுக்குறன்றது இந்த நாட்டோட ஆட்சி அதிகாரம் இறையாண்மையை உன்ட்ட கொடுக்குறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம் மன்னராசியில் சரிங்களா? அப்படி வந்து அதிகாரத்தை மாற்றுறது, அரசாட்சியை மாற்றுறது அப்படின்ற முறை திரும்ப கோயிலுக்கு வந்து அது வந்து வந்திருக்குது, பழக்கம் கோயிலில் ஒரு பழக்கமாக வந்து வந்திருக்குது. அது என்ன காரணன்றது வந்து தெரியலை. அப்போ அந்த கோயிலில் வந்து மன்னர்கள் அன்னைக்குள்ள மன்னர்கள் வந்து வர்றபோது கோயிலில் அவங்க முன்னாடி அவங்க கையில் வந்து செங்கோல் கொடுக்குறது அப்படின்றது ஒரு பழக்கமாக வந்து இருந்திருக்கு. நாயக்க மன்னர் காலத்தில் அந்த பழக்கம் இருந்திருக்கு. இதில் இடையில் ஒரு ஆண் வாரிசு இல்லாமல் பெண் வாரிசு அரசியாக வந்தபோது ஒரு பிரச்சனை வந்ததாகவும், அப்போ வந்து இங்கே உள்ள பட்டர் ஒருத்தர் வந்து மீனாட்சி கோயில் பூஜை செய்கிறாங்கள அர்ச்சகர்கள், அந்த பட்டர் ஒருத்தட்ட வந்து செங்கோலை ஒரு குறிப்பிட்ட காலம் வாங்க சொன்னதாகவும் அதில் வந்து எழுதியிருக்கிறதா இந்த தீர்ப்பில் வந்து நீதிபதி வந்து அதில் வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ அதில் நீதிபதி கேட்குற கேள்வி, நீங்கள் குறிப்பிட்டிருக்கிற அந்த சீத்தல புராணத்தில் ஸ்தல புராணத்தில் எங்கே கணவனை இழந்தோர் செங்கோல் வாங்கக்கூடாதுன்னு இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி எங்கேயுமே இல்லை. அவங்க போட்ட பெட்டிஷன்லே எந்த இடத்துலையும் வந்து அதுக்கான ஆதாரங்கள் வந்து இல்லை. ரெண்டாவது நீதிபதி கேட்ட கேள்வி, ஆகம விதியில் எங்கே அப்படி இருக்குது அப்படின்ற கேள்விக்கும்
அவங்ககிட்ட வந்து எந்த பதிலும் வந்து இல்லை. மூணாவது நீதிபதி என்ன சொல்லியிருக்காருன்னா, அதான் முக்கியமானது, அதாவது ஆகமத்தில் இருந்தாலும் இல்லை வந்து புராணங்களில் இருந்தாலும் அரசியல் சட்டம் வந்த பிறகு நீங்கள் வந்து ஒரு பெண் என்பதற்காக, கணவனை இழந்தவர் என்பதற்காக அவங்கள பாகுபடுத்த முடியுமா அப்படின்றதான் முக்கியமான கேள்வி. முக்கியமான கேள்வி. அந்த அடிப்படையில் தான் நீதிபதி வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்கிறாரு. அந்த கேள்விக்கு தான் எல்லோரும் இப்போ வந்து பதில் சொல்லணும். அதாவது பழக்கம் வழக்கம் மரபு, ஹெச்ஆர்என்சி சட்டத்தில் செக்ஷன் 28 பழக்கம் வழக்கம் மரபு வந்து நீதிமன்றம் அந்த சட்டம் வந்து அங்கீகரிக்குது. அந்த பழக்கம் வழக்கம் மரபு அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டதாக இருக்கணும், அதான் முக்கியம். சரிங்களா, அரசியல் சட்டத்துக்கு முரணான ஒரு பழக்கம் வழக்கம் இருந்தால் அதை வந்து இன்னைக்கு ஏற்றுக்கிற முடியாது. உதாரணத்துக்கு வந்து உடன்கட்டை ஏறுறது, அதை வந்து இன்றைக்கி அந்த பழக்கம் வந்து இந்து மதத்தோட ஒரு மரபு, நான் அதை பின்பற்றணும், நான் உடன்கட்டை ஏறணும்னா இன்றைக்கி அரசாங்கம் அனுமதிக்குமா, சட்டம் அனுமதிக்குமா? செய்ய முடியாது. குழந்தை திருமணம் பண்ணி வைக்கிறது எங்கள் மரபு, அதை நாங்கள் வந்து குழந்தை திருமணம் பண்ணி வைப்போம் இன்றைக்கி அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பிடி ஜெயிலில் போட்டுருவாங்க. இதான் வந்து உண்மை. சரிங்களா, அப்படி இருக்கிற போது கணவனை இழந்த பெண்கள் வாங்கக்கூடாது அப்படின்றது வந்து சொன்னால் மற்ற பெண்களையும் கணவன் இழந்த பெண்களையும் இவங்க பாகுபடுத்துகிறாங்க. ஆமாம், அப்போ வந்து ஆர்டிகல் 14 அரசியல் சட்டத்தின் சரத்து பிரிவு 14 நேர் எதிராக வந்து அது வந்து இருக்குது. ஆர்டிகல் 15 இப்போ அதாவது பாலின அடிப்படையில் யாரையும் வந்து பாகுபடுத்தக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே வந்து கணவனை இழந்த பெண், கணவனை இழக்காத பெண் அப்படின்ற முறையில் இந்த டிஸ்கிரிமினேட் பண்ணுறது, இது ஆர்டிகல் 17 வரும், 21 வந்து வரும். இவங்க என்ன சொல்கிறாங்க, கஸ்டம் யூசேஜ் பழக்கம் வழக்கம் மரபுன்றது எங்கள் மத பழக்கம், ஆர்டிகல் 25-26 அதை வந்து உறுதி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது நான் என்ன கேட்குறேன், ஒரு பழக்கம் வழக்கம் மரபுன்னா அதை எங்கே நிரூபிக்கணும்? பழக்கம் வழக்கம் மரபை சிவில் கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும் இல்லை, ஹைகோர்ட்டில் நேரடியாக போட்டால் எப்படி அதை நிரூபிக்க முடியும்? முதல்ல ஹெச்ஆர்என்சியில் அவங்க பெட்டிஷன் போடணும், அதை நீதிபதியும் சொல்லியிருக்கார், அங்கே பெட்டிஷனை கன்சிடர் பண்ணவும் சொல்லியிருக்கார். ஹெச்ஆர்என்சி ஜாயின்ட் கமிஷனர்கிட்ட பெட்டிஷன் போட்டு இந்த கோயிலோட பழக்கம் வழக்கம் மரபு அப்படின்னு போட்டால் அது சட்டத்துக்கு உட்பட்ட பழக்கம் வழக்கம் மரபா அப்படின்னு சொல்லி வந்து ஹெச்ஆர்என்சி ஜெயிச்சு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க வந்து சிவில் கோர்ட்டுக்கு போகலாம், அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஹைகோர்ட்டுக்கு வந்து வர முடியும். இப்படி தான் சட்டப்படி வர முடியும். ஸ்டேட்டு ஹைகோர்ட்டில் வந்து அப்படி போட்டால் எங்கள் ஃபண்டமெண்டல் ரைட் பாதிக்குது அப்படின்ற முறையில் வந்து அது போடுறாங்க. வழிபாட்டு உரிமை பாதிக்குது அப்படின்னு சொல்கிற போது உச்ச நீதிமன்றத்தின் சபரிமலை தீர்ப்பு தான் அது நம்மளுக்கு வந்து உதாரணம். அங்கே என்ன சொன்னாங்க, பெண்கள் மாதவிடாய் காலத்தில் கோயிலுக்கு வருவது எங்கள் வழிபாட்டு உரிமையை பாதிக்குது, அது தீட்டு அப்படின்னு சொல்லி பெண்கள் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டப்பிரிவே கேரளாவில் சட்டமாக இருந்துச்சு, ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூலை எதிர்த்தா இந்தியன் யங் லாயர் அசோசியேஷன் சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து மிக தெளிவாக வந்து சொல்லிச்சு, தீட்டு என்ற அடிப்படையில் நீங்கள் பெண்களை பாகுபடுத்தினால் அது இந்திய அரசியல் சட்டத்தின் பிரிவு 17 கீழ் தீண்டாமை. தீண்டாமையை கடைபிடிப்பதற்கு யாருக்குமே இந்த நாட்டில் உரிமை கிடையாது. அதனால் அந்த பழக்கத்தை வந்து பெண்களை வந்து அனுமதிக்கணும்னு போட்டாங்க. ஆனால் நடைமுறையில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி போராட்டம் பண்ணதுனால அது வந்து அங்கே நடைமுறைப்படுத்தப்படாமல் அப்படியே வந்து இருக்குது. ஆனால் அந்த தீர்ப்பு ஒரு முக்கியமான தீர்ப்பு. பிடிஆரோட அப்பா பழனிவேல் தியாகராஜனோட துணைவியார், அவங்கள எந்த அடிப்படையில் வந்து இவங்க வந்து செங்கோல் வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தீட்டுன்ற அடிப்படையில் தான் சொல்கிறான். கணவனை இழந்தவர் வாங்கினா தீட்டு அப்படின்னு ஏற்கனவே தீட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் வந்து சொல்லிருச்சு. சொன்ன பிறகு திரும்ப தீட்டுன்னு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டால் என்ன அர்த்தம், யார் இதுக்கு பின்னணி? ரெண்டாவது நான் கேட்குறேன், பிடிஆர் குடும்பம் அவங்க இந்த கோயிலுக்கு 1963 மீனாட்சியம்மன் கோயிலுக்கு வந்து அந்த சிலையை பிரதிஷ்டை பண்ணவங்களே அவங்க குடும்பம். அதே போல் சபரிமலைக்கு வந்து அந்த ஐயப்பன் சிலையை செஞ்சு கொடுத்தவங்க அவங்க. 3 தலைமுறையாக இன்றைக்கி வந்து ஹெச்ஆர்என்சி கோயில்கள்லாம் ஓரளவு நிர்வாகம் பண்ணி எல்லோரும் இங்கே வந்து எல்லோரும் கோயிலுக்குள்ளே போக முடியுது அப்படின்னா அதுக்கு காரணம் பிடிஆரோட, இப்போ இருக்க பிடிஆரோட தாத்தா பிடி ராஜன் வந்து அவர் காலத்தில் தான் நீதி கட்சியில் வந்து அவர் தலைவராக இருந்தார். அவர் முதல்வராகவும் குறிப்பிட்ட காலம் இருந்தார். அந்த சமயத்தில் தான் வந்து நீதி கட்சி ஆட்சியிலும் போது தான் 1922 ஹெச்ஆர்என்சி ஆக்ட், இன்றைக்கி இருந்த ஆக்டுக்கு 300 வந்து வருது. அதில் தான் எல்லோரும் வந்து சாமா கோயிலுக்கு போகலான்ற உரிமை என்பது உத்தரவாதப்படுத்தப்படுகிறது. அதற்கு முன்னாடி எல்லோரும் வந்து கோயிலுக்குள்ளே போக முடியாதுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ளே எல்லோரும் வந்து போக முடியாது இன்றைக்கி, அந்த சட்டம்லாம் வந்த பிறகு தான்.
அப்போ பிடிஆர் தாத்தாவே அந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. கோயிலை கிட்டத்தட்ட எல்லாருக்குமானவராக, வழிபாட்டு உரிமையை எல்லாருக்குமானதாக மாற்றியது அவங்க குடும்பத்தில் அதுக்கு முக்கியமான முயற்சிகள் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் பக்தர் பட்டர்கள்னு சொல்கிறோம்ல, ஆதிசைவ சிவாச்சாரியார்னு ஒரு நலச்சங்கம் அவங்க வச்சுக்கிட்டு, அவர்கள் தான் தமிழ்நாட்டில் எல்லா சமூகத்தைச் சேர்ந்த இந்துக்களும் அர்ச்சகராக தடுப்பவர்கள் அவர்கள் தான். அவங்க தான் ஏற்கனவே 2006 கோர்ட்டுக்கு போய் ஸ்டே வாங்கினவங்க அவங்க தான். அதாவது இங்கே இருக்க தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய தேவர், செட்டியார், கோனார், நாடார், தேவேந்திரர், ஆதிதிராவிடர் உள்ளிட்ட பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் முறையாக ஆகம் படித்து, வேதம் கற்று, மந்திரங்கள் கற்று, தீட்சை பெற்று, பயிற்சி பெற்று வந்தவங்களை நீங்கள் வந்து கோயிலுக்குள்ளே வந்து அர்ச்சகராக விடமாட்டோம் அப்படின்னு சொல்லி பல்வேறு உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளுக்கு முரணாக, சேசம்பாள்னு ஒரு வழக்கு 1972, அதற்கு பிறகு காசி விஸ்வநாதர் கோயில் வழக்கு, ஆதித்யன் வழக்கு, எல்லாத்துக்கும் எதிராக வந்து வழக்கு போட்டு இவங்க வந்து தடுத்து இன்னைக்கு வரை தடுத்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆதிசைவ சிவாச்சாரிகள் தான். அவங்க தான் இதுக்கு பின்னணியில் இருக்காங்கன்ற சந்தேகம் எனக்கு வந்து இருக்குது. ஏன்னா அவங்கள தான் செங்கோல் வாங்கணும் அப்படின்ற முறையில் வந்து கொண்டு போகிறாங்க. இது மட்டும் இல்லை, அவங்க பல்வேறு பிற்போக்கான விஷயங்களை வந்து பண்ணுறாங்க அப்படின்றதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட்டு. அவங்க ஏற்கனவே அவங்க ஃபேஸ்புக் பேஜில் கூட அவங்க வந்து சில விஷயங்களை வந்து பகிர்ந்துருக்குறாங்க ஃபேஸ்புக் பேஜில். அதாவது திராவிட இயக்கம் அது வந்து கடவுளுக்கு எதிராக வந்து இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்தியை, ஆர்எஸ்எஸ்ஸின் பத்திரிகை செய்தி அவங்க ஃபேஸ்புக் பேஜில் பகிர்ந்துருக்காங்க. நீங்கள் அந்த சிவாச்சாரியல் நலச்சங்கம், ஆதிசைவ சிவாச்சார நலச்சங்கம் ஃபேஸ்புக் பேஜ்லேயும் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே வந்து அந்த விவரங்கள் வந்து இருக்கும். அப்போ இந்த கோயில் வந்து எல்லாருக்குமானது, எல்லா இந்துக்களுக்குமானது அப்படி இந்துன்னு கருதுறவங்களுக்கு, இல்லை எல்லா தமிழர்களுக்குமானது அப்படின்றத உத்தரவாதப்படுத்துவதை இவர்கள் வந்து தடுக்கிறாங்க அப்படின்றதான். நான் ஒரே ஒரு கேள்வி அவங்கள பார்த்து கேட்குறேன், மீனாட்சி அம்மன் கோயில் அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறாங்க சொல்லுங்கள். அந்த கோயில் பொது கோயில், டினாமினேஷன் டெம்பிள் கிடையாது. அதாவது குறிப்பிட்ட ஒரு மத சிறுபான்மையினருக்கு சொந்தமான கோயில் கிடையாது. அது மன்னர்கள் கட்டின கோயில், மக்கள் பணத்தில் மன்னர்கள் கட்டின கோயில். அதற்கு பிறகு இன்றைக்கி அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது, அது பப்ளிக் டெம்பிள், பொது கோயில். பொது கோயிலில் அப்பாயின்மெண்ட் எப்படி போடணும்னா, பிறப்பின் அடிப்படையிலோ சாதியின் அடிப்படையிலோ போடக்கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சேசம்மாள் வழக்கிலிருந்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் வழக்கு 2015 வரை வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் மீனாட்சி அம்மன் கோயிலில் இன்னை வரை அப்பாயின்மெண்ட் எப்படி போடுறாங்க நீங்கள் சொல்லுங்கள். என்றைக்காவது மீனாட்சி அம்மன் கோயில் அப்பாயின்மெண்ட்டுக்கு பேப்பரில் ஒரு செய்தி வந்திருக்கா, இதில் வந்து அர்ச்சகர்கள் வந்து தேவை அப்படின்னு நினைக்காலும் போட்டிருக்காங்களா, எப்படி நடக்குதாங்க? இப்போ இந்த விஷயத்தை நம்ம கேள்வி எழுப்பினாதான் இவங்க கொட்டம் வந்து அடங்கும் அப்படின்றதான். அவங்க பரம்பரை சொத்தா மீனாட்சி அம்மன் கோயில் பரம்பரை சொத்து போல மீனாட்சி அம்மன் கோயிலை வச்சுக்கிட்டு இன்றைக்கி மறைமுகமாக ஆளை வச்சு கேஸ் போட்டு அறங்காவலர் குழுவில் தலைவரையே வாங்கக்கூடாது அப்படின்னா, அறங்காவலர் குழுக்குதான் நீயே வேலை பார்க்குற, நீ கோயிலில் மணியாற்ற அர்ச்சகர் தானே, நீ கோயிலுக்கு வேலைக்கு வந்திருக்க ஆள் தானே, நீ கோயில் சொந்த மாதிரி நீ வந்து நடந்துக்கிட்டேன்னா என்ன சிதம்பரத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கு. ஆமாம், உண்மையில அப்படிதான். சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்படி அவள் கையகப்படுத்துகிறாங்களோ அதே போல தான் இப்போ மீனாட்சி அம்மன் கோயில் வந்து அர்ச்சகர் நியமனம் எப்படி நடக்குது. 1972 தீர்ப்பு தெளிவாக வந்துருச்சு, சேசம்மாள் வழக்கு 5 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வழக்கு. அதில் வந்து அர்ச்சகர் நியமனம் என்பது சமய சார்பற்ற செக்குலர் ஃபங்க்ஷன், அதில் வந்து உரிய தகுதி பெற்ற யாரை வேணுமானாலும் நியமிக்கலாம்னு சொல்லி, உரிய தகுதி பெற்ற தீக்காக்காரங்களை நியமிக்க சொல்ல, கம்யூனிஸ்டை நியமிக்க சொல்ல, பெரியாரிஸ்டை நியமிக்க சொல்ல, மீனாட்சி அம்மன் கோயிலில் முஸ்லீம் கிறிஸ்டினும் நியமிக்க சொல்ல, இந்துக்களில் முறையாக தகுதியாக படித்தவர்களை நியமிக்க சொல்லி போட்ட ஆர்டர் தான் கலைஞராட்சியில் கொண்டு வந்த சட்ட திருத்தம். அதை எடுத்தால் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போய் அந்த வழக்கில் வந்து அர்ச்சகர் நியமனம் என்பது செக்குலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அறங்காவலர் குழுவோ அல்லது கோயில் செயல் அதிகாரியோ வந்து அர்ச்சகரை வந்து நியமிக்கலாம்னு சொல்லிட்டாங்க, சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வரை வந்து பிறப்பின் அடிப்படையில், பரம்பரை அடிப்படையில், வாரிசு உரிமை அடிப்படையில் அங்கே எப்படி நீங்கள் நியமிக்கிறீங்க? வாரிசு உரிமை முறையில் நியமித்தது செல்லாதுன்றதா கலைஞரோட சட்ட திருத்தம் 71 அதை உச்சநீதிமன்றம் செல்லும்னு சொல்லிடுச்சு. எப்படி நடக்குதுன்றேன் அதான் இன்னைக்கு வரை யாரும் அதை கேள்வி கேட்கல, யாரும் கேள்வி கேட்கல, கேள்வி கேட்டால் தானே, யாரும் வழக்கும் தொடுக்கலை, கேள்வியும் கேட்கலை. நம்ம தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் தகவலும் தரமாட்டுறாங்க. அப்படி அவர்கள் அதிகாரம் அங்கே வந்து கொடிகட்டி பறக்குது அப்படின்றதா வந்து விஷயம். அப்போ இந்த ஆதிசைவ சிவாச்சாரியர்கள் என்று சொல்லக்கூடியது பட்டர்கள் பரம்பரை பரம்பரையாக உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக கோயிலில் இருந்துக்கிட்டு
பல கோடி ரூபாய் அந்த வருமானத்தை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்கிறதுனால தான். ரெண்டாவது, கோயில் ஒரு அதிகார பீடமாக இருக்குது. பிரைம் மினிஸ்டர் அங்கே வராரு, ஹோம் மினிஸ்டர் வராரு, பல்வேறு அமைச்சர்கள் வராங்க, வேறு வெளிநாட்டிலேருந்து பலர் வராங்க. பணம் கொட்டக்கூடிய ஒரு இடமா இருக்குது. இந்து மதத்தின் மீது நம்பிக்கையை கொண்டவர் தான் அறங்காவலர் குழு தலைவர். இவங்களுக்கு என்ன கோபம்னா, ஒரு பெண் அவங்க வந்து இப்படி தலைவராக இருக்கிறது அப்படின்றது பார்ப்பனர்களுக்கு வந்து பெண்கள்னாலே கோபம் இருக்கும். ரெண்டாவது, கணவன் இழந்த பெண்ணா இன்னும் வந்து அவங்க இழிவாக வந்து நடத்துவாங்க. ரெண்டாவது, அந்த கச்சாரன்சி கமிட்டியில் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் அதில் இருக்கணுன்றது சட்டம். இப்போ பட்டியல் சமூகத்துக்கு கீழே பெண்கள் கீழே நம்ம இருக்கணுமா அப்படின்ற கோபம் தான் பார்ப்பனர்களை வந்து மறைமுகமாக வழக்கு போட வந்து வைக்குது. அதை தமிழ் சமூகம் ஒருபோதும் வந்து அனுமதிக்காது. இதை வச்சு சித்திரை திருவிழாவில் வந்து குழப்பம் பண்ணணும் அப்படின்றதுக்கான பல்வேறு முயற்சிகளை வந்து அவங்க வந்து பண்ணாங்க. ஆமாம், சித்திரை திருவிழாவில் வந்து குழப்படி பண்ணி சிக்கலை உண்டு பண்ணணும், இதனால் கவர்மெண்ட்டுக்கு ஒரு கெட்ட பேர் வந்து உருவாக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சியை வந்து அவங்க பண்ணாங்க. அந்த முயற்சியை நீதிபதி சி சரவணன் அவர்கள் அரசியல் சட்ட அடிப்படையில் நின்று அவர் வந்து சரியான தீர்ப்பு கொடுத்து தகர்த்து இருக்கிறார். உடனே அவங்க என்ன பண்ணாங்க, உடனே மறுபடியும் அப்பீல் போனாங்க. அப்பீல் போய் நீதிபதி திரு சுரேஷ்குமார் தலைமையிலான அமர்வில் அப்பீலும் விசாரணைக்கு வந்துச்சு. அப்பீல வந்து இதுக்கு இடைக்கால தடை எதுவும் விதிக்க முடியாது, ஆகமத்தில் எங்கே சொல்லியிருக்குன்னு காட்டுங்க என்று கேட்டார்கள். அதை கேட்டது கூட என்னை பொறுத்தவரையும் தவறு. ஆகமத்தில் சொல்லியிருக்கா இல்லையான்றது பிரச்சனை கிடையாது. ஒரு பெண்ணை, கணவனை இழந்த பெண்ணை வந்து நீ பாகுபடுத்தினால் அரசியல் சட்டப்படி அது அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரானது. அதனால் வந்து அவன் வாங்கக்கூடாதுன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. சட்டத்தை எல்லாம் தாண்டி தமிழ் சமூகத்தில் பெண்களை மதிக்கிற ஒரு சமூகம், பெண்களை தாயாக சக்தியாக வழிபடுற ஒரு சமூகம், மதுரை மீனாட்சின்றதே வந்து பெண்கள் அதிகாரத்தின் அடையாளம் தான், மீனாட்சி ஆட்சி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ பெண்கள் அதிகாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு தமிழ் சமூகத்தில் வந்து நீங்கள் வந்து பெண்களை இப்படி இழிவாக நடத்துறது அப்படின்ற முறையை வந்து எப்படி நாம் ஏற்க முடியும்? சட்டத்தெல்லாம் தாண்டி இதை வந்து ஏற்கவே முடியாது. பிடிஆரின் தாயார் ருக்மணி தியாகராஜன் அவர்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவின் குடியரசுத் தலைவர் முதல் பெண் திரௌபதி முர்மு பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர், அதே போல் கைம்பெண் என்றதுனால வந்து அவங்களாம் ராமர் வயலுக்குள்ள மோடி விடலை அப்படின்றத நம்ம இதோட இணைச்சி வந்து பார்க்கணும். பல ஏற்கனவே பிரதிபா பட்டேலுக்கு அதே போல் வந்து நடந்துச்சு, இப்போ ஜனாதிபதி முர்முக்கும் அது நடந்துச்சு. மோடி போறார் பூஜை பண்ணுறாரு, ஆதித்யநாத் போறார் பூஜை பண்ணுறாரு, ஆனால் அவர் குடியரசுத் தலைவரே அவங்க வந்து கூப்பிடல. அவங்க கட்சியை சார்ந்தவர் தான் அவங்கள வந்து ஒதுக்கியிருக்கிறாங்கன்னா, பெண்களை, கைம்பெண்களை இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்கறது அப்படின்றத நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். இப்போ அந்த வடநாட்டில் உள்ள அந்த பண்பாட்டை, மோசமான பண்பாட்டை தமிழகத்தில் தமிழக கோயில்களில் இவர்கள் பூத்த முயற்சி பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் இருந்த பண்பை போராடி ரத்தம் சிந்தி நம்ம வந்து 100 வருஷத்தில் வந்து மாற்றிருக்கோம். இன்றைக்கி திரும்ப பிடிஆர் குடும்பத்துக்கே அவங்க பண்ணாங்கன்னா மற்றவங்க நிலை என்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். இதை தமிழ் சமூகம் அனுமதிக்கவே கூடாது. அந்த வழக்கு தொடுத்தவருக்கும் அதுக்கு பின்னணியாக இருந்த நபர்களுக்கும் வந்து கடுமையான கண்டனத்தை வந்து பதிவு செய்கிறோம். இந்த சித்திரை திருவிழாவில் வந்து ஒரு குழப்படி பண்ணுறதுக்கான இவங்க முயற்சி என்பது நீதிமன்றம் மண்டையில் கொட்டி வந்து அதை முறியடிச்சிருச்சு. தமிழ் சமூகம் அதை உணர்ந்து வந்து முறியடிக்கணும். ஜூன் மாதம் அந்த வழக்கு மறுபடியும் வந்து விசாரணைக்கு வந்து போட்டிருக்கிறாங்க. அந்த வழக்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு வழக்கு தொடுத்தவருக்கு வந்து 1 லட்சம் ரூபா காஸ்ட் போட்டு இனிமேல் இதெல்லாம் பண்ணக்கூடாது என்று சொன்னால்தான் அது வந்து சரியாக வந்து இருக்குன்னு நான் வந்து கருதுகிறேன். தமிழ் சமூகம் இது கணக்கில் கொள்ள வேண்டும், இல்லைன்னா நம்மளை 2000 வருஷத்துக்கு பின்னாடி அவங்க வந்து இழுத்துட்டு போடுவாங்க. ஒவ்வொன்றிலையும் அப்படி வராங்க. சிதம்பரம் கோயிலில் அதே போல் பண்ணாங்க. இங்கே வந்து திருச்சியில் 2 அனைத்து சாதி அரசியல் நியமனத்தில் 2 பேர் உத்தரவு வந்து அதே போல் உயர்நீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிச்சு, இன்றைக்கி ஸ்டேயில் வந்து இருக்குது. ஒவ்வொன்றா அவங்க பழையபடி வந்து பின்னோக்கி நம்மளை இழுக்கிறாங்க. இதை தமிழ் சமூகம் அனுமதிக்கக்கூடாது. நன்றி. நன்றி.